அகஸ்தீனார் கூறுவார், இறைவன் நம்மை அவருக்காகவே படைத்தார், எனவே நாம் அவரில் துயில் கொள்ளும் வரை நமது இதயங்கள் அமைதி கொள்ளாது என்று. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஞானிகள் மூவரும் இயேசுவை தனித்தனியாக தேடவில்லை, மூவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக ஒரே குழுமமாக தேடினார்கள். நமது ஆன்மீக தேடலும் தனி தேடலாக அல்ல, குடும்ப தேடலாக இருக்க வேண்டும். ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் நாள். ஸோ இன்றைக்கி சாந்தம் சர்ச்சில் மாஸ்க்காக வந்திருக்கோம். ஸோ எவ்ரி இயர் நாங்கள் இங்கே வருவோம். ஸோ வெரி பிளஸ்ட் டே இன்னைக்கு. விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். காட் பிளஸ். ஹாப்பி நியூ இயர். பை பை காய்ஸ். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். நேஷனல் ஷெரைன் ஆஃப் கத்தீட்ரல் பசிலிகா செயின்ட் தாமஸ் சர்ச்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடிட்டுருக்கோம். இதெல்லாம் எங்களோட யூத் டீம் தான், சாந்தோம் சர்ச் தான். வி ஆர் ஆல் இங்கேயே பிரான் அண்ட் ப்ராட் அப் ஃப்ரம் சாந்தோம் எவ்ரி ஒன் ஆயர். ஸோ இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஆக்சுவலி இட் இஸ் ஸோ ஹாப்பி. வி ஆர் ஆல் அண்ட் ஆல்சோ நாங்கள் ஃப்ரம் தி கொயர் டீம் நாங்கள். ஸோ வி சங் டுடே. ஸோ இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். விஷ் யூ ஆல் அ மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர். மேரேஜ் ஆகி 10 இயர்ஸாக சாந்தோம் சர்ச் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். சாந்தோம் சர்ச் வந்தால் தான் ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி தெரியும், ஃபுல்ஃபில் ஆகுது. வேறு எது இல்லை, நல்லாயிருக்கு, எப்போவுமே நல்லாயிருக்கு. எவ்ரி இயர் போக போக ஒரு பிரைட்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. பிகாஸ் ஜீசஸோட பர்த்டே, மனுஷனோட பர்த்டேவே பெரிய விஷயம்னும் போது ஜீசஸோட பர்த்டே ரொம்ப பெரிய விஷயன்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரெகுலராக இங்கே தான் வருவோம். ஆமாம், சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்குறோம். ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஆமாம், ரொம்ப க்ரௌடு நிறைய இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்திருக்காங்க, முஸ்லீம்ஸும் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு இது வந்து ஒரு கிறிஸ்மஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ரிலிஜன் ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லாமல் எல்லாருமே, ஆமாம், எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. அது இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வேறு வேறு மதம், என்னதான் இருந்தாலும் கிறிஸ்மஸ் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம். ஆமாம் 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 ஆமாம். வருஷம் வருஷம் வரும், இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கோம். கடைசி டிக்கெட்னால எந்த தான் கஷ்டம் இருந்தாலும் கிறிஸ்மஸை சிறப்பாகவே கொண்டாடுவாங்க. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து அவரோட பிள்ளைங்களும் அந்த மாதிரி வச்சுருக்காரு. என்ன தெரியுதுன்னா கிறிஸ்து தான் அந்த உலகத்துக்காக பாடுபட்டவருங்கிறது உள்ளுணர்வுக்குள்ளே இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க வராங்க, அவங்கள அறியாமலவே அது போக போக உங்களுக்கு புரியும். கண்டிப்பா சந்தோஷமா. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன், நானும் என் ஃபேமிலியும். இங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடலான்னு வந்தோம். அதனால இன்னைக்கு இங்க மாஸ்க் மிட் நைட் மாஸ்க் வந்து கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சிங்கப்பூர்ல தமிழவங்க கொஞ்சம் குறவு தான், ஆனா இங்கிலீஷ் மாஸ்க் தான் நாங்கெல்லாம் போவோம். இங்க வந்து எல்லாம் சர்ச்சும் நல்லா லைட்ஸ் நல்ல ஒரு டெக்கும் இருக்கும். எங்களுக்கு அங்க வந்து ஒரே ஒரு சர்ச்ல தான் அது மாதிரி தமிழவங்களோட கூட்டம் எல்லாம் இருந்து. இல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா ஃபௌஜி ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றேன், டெல்லியில இருக்காரு, நானும் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றேன். நான் இங்க அடிக்கடி வருவேன், பேண்ட் ப்ரோக்ராம் கோசம் வருவேன். சரி, இங்க சர்ச் நல்லா இருக்கும், சரால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுங்க வந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி சாந்தோம் சர்ச்சை பார்த்தோம். ஸோ ஃபோர் ஃபைவ் டேஸாக செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அதான் ஒரு ஒன்ஸ் ஒரு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா மக்களும் எப்போவுமே கஷ்டத்தினால தான் வந்து ப்ரே பண்ணுவாங்க, ஆனால் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் சந்தோஷம் வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் டே எல்லாருக்கும். அன்பந்த தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும்
கிறிஸ்து பிறப்பு விழாவுடன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் அகில உலகம் எங்கும் மக்கள் குதூகலமாக மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விழாதான் கிறிஸ்துமஸ் பெருவிழா. ஜாதி மத இன பேத வேறுபாடின்றி எல்லா மக்களும் இந்த நாளிலே ஒருவர் வாழ்த்து சொல்லி ஒருவருக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விழா. கடவுள் தம்மையே மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்திய நாள் இந்த நன்னாள். இந்த நாளிலே நமக்கு மீட்பையும் நமக்கு விடுதலை வாழ்வும் கொண்டு வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு செய்தியாளர் இந்த விழா நமக்கு படிப்பிக்கிறது. இந்த விழாவின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், எவ்வாறு இறைவனாகியவர் மனித நிலைக்கு தம்மையை தாழ்த்தி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் சக மனிதரை ஒரு சகோதரராக எண்ணி மற்றவர்களுடைய துன்பங்களில் மற்றவருடைய கஷ்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அர்த்தத்தை நமக்கு தமது வாழ்க்கை வழியாக புரிய வைத்தவர் இந்த குழந்தை இயேசு. இவருடைய விழாவை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற பொழுது ஒருவரோடொருவர் நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய துக்கங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க இந்த குழந்தை இயேசு நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பின்படி நாமும் வாழ முயற்சி கொள்வோம், உறுதி கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.